மாச சம்பளம் வாங்குற உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ மண்டையில ஏத்தி மண்டையை பிக்க வைக்க போறோம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டு அனுப்பியிருந்தாங்க. கிரெடிட் கார்டு தான் வந்திருக்கு, இதை வச்சு ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கலாமான்னு யோசிச்சேன். பைக் இல்லாத நமக்கு கார் எதுக்கு அப்படின்னு யோசிச்சாலும் என் பெரியம்மா பையன் கேட்டதுக்காக போய் காரை பார்க்கலான்னு போனேன். அங்க இருந்து உங்கள்ட்ட போயிட்டு காரை பத்தி டீடெயில்ஸ் எல்லாம் கேட்டு சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். பிஎம்டபிள்யூ காரை பார்த்துட்டு ஐ இதுல தானே பின்னாடி நெருப்பு வரும், ஜிடிஏ வைசிட்ல விளையாண்டிருக்கேன், நான் கேம்ல விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு கேமராமேன் பையன் கார் துப்பிட்டு இருந்தான். அங்க இருந்த மினி கூப்பர் கார் என் கண்ணை உறுத்துச்சு. சரி அந்த காரை பத்தி கேட்கலாம் அப்படின்னு போனேன். எவ்வளவு இது அப்படின்னு கேட்டேன். 30 லட்சம் ரூபான்னு சொன்னாங்க. எது 300 ரூபா தரேன் அப்படின்னு கேட்டேன். எது அப்படின்னு உங்க சாக்கானாங்க. இல்லங்க 300 ரூபா தரேன், ஒரு டிரைவ் தரீங்களா அப்படின்னு கேட்டேன். ஓகே நாங்க டெஸ்ட் டிரைவ் ஃப்ரீயாவே தருவோமே, நாங்க எனக்கு கார் ஓட்ட தெரியாது பட் நெக்ஸ்ட் வாரம் எங்க அண்ணனை கூட்டு வரேன் அப்ப டெஸ்ட் டிரைவ் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி வந்ததுக்குள்ள மினி கூப்பர்க்குள்ள ஏறி இறங்கி விளையாடி பார்த்துட்டு அப்படியே ஒரு 4 போட்டோ எடுத்துட்டு போய் போஸ்ட் போட்டு லைக் வாங்க வேண்டியதா அப்படின்னு முடி பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். மினி கூப்பர் கார்ல போட்டோ வீடியோ எடுத்து விளையாண்டேன். அதுக்கப்புறம் இந்த காரை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு என் அடிமனசில் பிறண்ட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சிங்கிள் ஓனரா இருக்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் காரில் தான் வைக்கிறாங்க, ரொம்பவே ஃபைனான்சியலாக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா உங்கள்கிட்ட கார் வாங்க வரேன் ஆனா இப்ப இல்ல சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எங்க அண்ணன் கார் வாங்க போனோம் அப்படிங்கிற கார் சொல்லி சுத்தி பார்க்க போனேன். உங்களுக்கு எந்த கார் பிடிக்குமோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க.